திமுகவுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மைதான் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் உடனுறை பூவனநாத சுவாமி திருக்கோவிலில் தமிழக பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தேர்தல் கூட்டணி தொடர்பாக திமுக பாஜகவுடன் பேசியது உண்மைதான் என்று தெரிவித்தார். அடிப்படையில் தான் நான் சொல்றேன். இன்னொன்று நான் வந்திருக்கிற அரசியல் பாரம்பரியம் பொய் சொல்லாத ஊழல் செய்யாத நேர்மையான அரசியல் பாரம்பரியம். அதனால என்னோட அரசியல் வாழ்க்கை என்றுமே நேர்மையானது தான். இன்று அவர் சொல்றாருன்றக்காக இன்னைக்கு தான் நான் நிரூபிக்கணும்னு இல்லை. நான் எப்போ வேணுமானாலும் அதை நிரூபிக்கேன். அரசியலில் எந்த காலகட்டத்தில் நிரூபிக்க வேண்டுமோ அந்த காலகட்டத்தில் நான் நிரூபிப்பேன். தகவலின் அடிப்படையில் நான் இது சொல்லுவேன். எப்பவுமே நான் சொல்வதில் எப்பொழுதுமே உண்மை இல்லாமல் இருக்காது. ஆனால் அவர் அரசியலை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா கலைஞரின் மகன் அதிக நாட்கள் அரசியலில் இருக்க வேண்டும் என்பது தான் எங்களது ஆசை. அதே மாதிரி நீங்கள் அரசியலை விட்டு விலகுவீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன அரசியலை விட்டு விலக சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. இன்னொன்று மரியாதைக்குரிய மோடி அவர்களை சொல்கிறதுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு உரிமை இல்லை. மோடியே அவர் இருக்கிறாரு. நான் சொன்னேன், ஆமான்னு சொன்னேன், இல்லை அப்படின்னு நிரூபிக்கட்டும். அவர் சார்பாக யார் வேணாலும் பேசியிருக்கலாம், அவர் சார்பாக யாரும் பேசலைன்னு நிரூபிக்கட்டும். அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், சந்திரசேகர் ராவை பார்த்துட்டு வெளியே வந்து நான் தெளிவாக சொன்னேன். அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கல. எப்பவுமே பெரிய பெரிய தலைவர்களை பார்த்துட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு இல்லை நான் ராகுல் காந்தியை தான் நான் முன்னிறுத்துறேன் என்று சொல்லவில்லை. 1.5 மணி நேரம் சந்திச்சுட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அண்ணன் போய் சந்திரபாபு நாயுடுவை சந்திச்சுட்டு சந்திரசேகர் ராவை நாங்கள் பார்த்தது ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு போனாருன்னு சொல்றாங்க. ஆனால் எதுக்கு போனாருன்னு தெரியல. அப்போ நான் சொன்னது சரியா இருக்கா இல்லையா, நிறம் மாறிக்கொண்டிருக்கிறார்களா இல்லையா? சந்திரசேகர் ராவை பார்க்குறாங்க, சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு தூது விடுறாங்க, அதே மாதிரி பாஜக தூது விட்டு இருக்கிறாங்க. அதே அதனால் நான் நிரூபிக்க வேண்டிய ஸ்டாலின் இன்னைக்கு சொல்றதுக்காக நான் உடனே நிரூபிச்சுட்டு அது எனது பழக்கம் அல்ல. எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் நான் சொல்றேன். அதனால இது எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நான் சொல்வது உண்மை. என்றைக்குமே உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற பாரம்பரியத்தில் நான் வரலை என்பதையும் தெளிவாக நான் சொல்லிக்கொள்கிறேன்.